ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆட்டு ஈரலை வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான கிரேவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ஆயில் காஞ்சோன்னு ஸ்பைசஸ்னால் ஆட் பண்ணிக்கிடுவோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலைனா போட்டு, ஸ்டார் எல்லாம் போட்டு வந்து நம்ம பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். வீடியோ வந்து நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக நீல வாக்கில்னால் கட் பண்ணலை, நார்மல் சைஸ் இதாக கட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணி வந்து நல்லா வதங்க விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம்னா வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில். அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஸ்மெல்லுனா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் நல்லா கிடைக்கணும்னா காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக இந்த ஸ்டேஜிலே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கி எண்ணெய்னா பிரிஞ்சு வரணும், நல்லா தக்காளினா மசிஞ்சு வரணும். அதுக்காக வெயிட் பண்ணலாம். இதுதான் ஆட்டு ஈரல். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆடோடைய ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து நம்மளுடைய பார்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தனித்தனியாக எல்லாமே எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. சாரி, கேமரா கொஞ்சம் வந்து ஷேக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டு ஈரலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு மிக்ஸ் ஆகி. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஹோம்மேட் கறி மசாலா தான் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹோம்மேட் கறி மசாலா. மசாலா வந்து ஹோம்மேடாகவே செஞ்சு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்கவே. அதோட விசில் போட்டு கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு கறி வெந்து வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முங்கி கறினா அமுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குழம்பு வர அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கிரேவியாக வேணும்னாலும் கொஞ்சம் வத்த வச்சுக்கலாம். தண்ணினா ஊற்றிட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வந்து ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து தனியாக சட்டியில் மாற்றிட்டோம். நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். மலை மலைன்னு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கறினா ஈரல்னால் வெந்துச்சான்னு பார்த்துட்டு சட்டியில் மாற்றி நல்லா கொதிக்க விட்டோம். கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வர்றதுக்கு பாருங்கள். சூப்பராக என்னென்னா பிரிஞ்சு நல்லா வெந்து செம்ம டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும்
ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.